வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்த்து அப்படிங்கிறத பத்தி அழகா சென்ற பதிவுல பார்த்திருந்தோம். வாழ்த்துன்னா அது எப்படி பண்ணணும், முறை என்ன, வாழ்த்தும் முறை என்ன. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்ற எண்ணத்திற்கு வலு அதிகம். தவ முடிவில் வாழ்த்துவதால் இன்னும் வலிமை கூடுகிறது. தவ முடிவில் மனம் மிகவும் நுண்ணிய நிலையில் இருப்பதால் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு வலிமையும் வேகமும் அதிகம். சீக்கிரம் அந்த எண்ணம் செயலுக்கு வந்துவிடும். உதாரணத்திற்கு, வில்லில் அம்பு எய்துவதற்கு ஓரளவு நாணை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒன்று, கடைசி வரைக்கும் இழுத்து அம்பு விடுவது என்பது ஒன்று. எந்த அளவுக்கு நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம். அதே போல நாம் எவ்வளவு அமைதிக்கு அறிவை மனதை கொண்டு வருகிறோமோ அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கு செயல்படும் வேகம் அதிகம். எனவே தவ முடிவில் துரியத்தில் இருந்து கொண்டு நாம் நம்மை உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று வாழ்த்திக் கொள்ள வேண்டும். பின்னர் வாழ்க்கை துணைவர், மக்கள் செல்வம், சகோதர சகோதரியர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடன் தொழில் புரிவோர், அன்றாடம் உதவி புரிவோர், நமக்கு இன்னல் புரிவோர் இருப்பின் அவர்களையும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கருணையுடனும், மற்றும் இந்த உலக மக்கள் அனைவரையும் நம் மனக்கண் முன் கொண்டு வந்து வாழ்க வளமுடன் என்று மும்முறை வாழ்த்த வேண்டும். ஏனெனில் எந்த மனிதனும் தனியாக வாழவில்லை, சமுதாயத்திலே பலருடைய கூட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கும் நமக்கும் எப்போதும் ஒரு இனிய உறவை வைத்துக் கொள்வதற்காக அவர்களையெல்லாம் வாழ்த்த வேண்டும். சமுதாயத்திற்கும் பல நன்மைகளை விளைவிக்க கூடியதாகும். சமுதாய தொண்டிற்கு ஏற்றதொரு கடமை உணர்வாகும். வாழ்த்தும் போது தெய்வீக நிலையில், அமைதி நிலையில் இருந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். இவ்வாறு முறையாக வாழ்த்தும் போது சிறிது காலத்தில் தானாகவே இறை உணர்வில் கலந்திருக்கும் நிலை உருவாகும். எல்லா செயலும் அந்த இறையோடு இணைந்த செயலாக, நற்செயலாக இருக்கும். இதுவே வாழ்த்தும் முறை ஆகும். வாழ்க வளமுடன். நாளை வாழ்த்தினால் விளையும் நன்மைகள் யாவை என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.